ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி உயிருக்குள் நுழைந்தவனை உயிராய் ஆனவளே, எபிசோட் நம்பர் 27. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அப்டேட்டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் வர வீடியோஸ் அண்ட் ஆட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன் அகிலா ஹவுஸ் ஆதி டென்ஷனாக இருக்காரு. ஷாம், இப்போ என்ன ஆதி பண்ணுறதுன்னு கேட்குறாரு ஆதி. எனக்கும் ஒன்றும் புரியலடா, அவளை யார் கிட்னாப் பண்ணியிருப்பாங்க? ஐஷோ, நம்ம போலீஸ்க்கு போகலாம் ஆதின்னு சொல்கிறா. ஷாம், இல்லை ஐஷோ, அது சரி வராது. ஆதி, ஷாம் சொல்கிறது கரெக்ட், அப்படி போலீஸ்க்கு போனால் பார்வதி உயிருக்கு தான் டேஞ்சர். இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது சுந்தரம் கணேஷன் பாலா வராங்க. கணேஷன், அக்கா எங்கே ஐஷோ அக்கான்னு கேட்குறான். ஐஷோ, அது வந்து பாலா. அம்மா கிச்சனில் இருக்காளா? ஆதி மெதுவா, இவன் வேற அம்மோ அம்மோன்னு. டேய், உனக்கு வாங்கினது பத்தலன்னு நினைக்கிறேன். சுந்தரம், என்ன மாப்பிள்ள சொன்னீங்க? ஆதி, ஆ நான் ஒன்றும் சொல்லலை. சுந்தரம், பார்வதி எங்கே இருக்கா? பாலா, அம்மோ 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 எங்கே இருக்க? ஆதிக்கு கோவம் வருது. ஆதி சடனா, டேய் அவங்க இல்லைடா போதுமா? சுந்தரம், பார்வதி இங்கே இல்லைன்னா என்ன அர்த்தம் மாப்பிள்ள? ஷாம், அங்கிள் பார்வதியை யாரோ. கணேசன், யாரோ என்ன ஷாம் அண்ணா சொல்ல வரீங்க, சொல்லுங்க. பாலா, சொல்லுங்க ஷாம். ஐஷு, பார்வதியை யாரோ கடத்திட்டாங்க. சுந்தரம், பார்வதிக்கு என்ன ஆச்சு? ஐயோ. பாலா டென்ஷனா, மாமா அம்முக்கு ஒன்றும் ஆகாது. நம்ம அம்முக்கு ஒன்றும் ஆகாது. ஏன் அம்முக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்கிறாரு. அப்போ ஆதி, மாமா அப்படின்னு எக்கோல, என் பார்வதிக்கு ஒன்றும் ஆக நான் விட மாட்டேன்னு சொல்கிறாரு. ஐஷு அண்ட் ஷாம் ஆதியை பார்க்குறாங்க. அப்போது வனஜாமா வராங்க. ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு. வனஜா, என்ன எல்லாரும் ஒன்று கூடி என்ன பேசுகிறாங்க? சரி போய் கேட்போம். ஆதி, என்னாச்சு? ஏன் எல்லோரும் இங்கே எப்படி நிற்கிறீங்க? ஆதி, அது வந்து சித்தி. வனஜா, சொல்ல ஆதி. ஷாம், ஆண்டி பார்வதி யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. வனஜா ஷாக் ரியாக்ஷன், என்ன ஷாம் சொல்கிற? ஐஷு, ஆமாம் ஆண்டின்னு சொல்கிறா. வனஜா மைம்பர்ஸ், நம்ம பிளான் வேறையாச்சே, அதுக்குள்ளே வேற யார் இவளை கிட்னாப் பண்ணியிருப்பா? அப்போ அருண் வராரு. அருண், அண்ணியை கிட்னாப் பண்ணிட்டாங்களா? ஷாம் மைம்பர்ஸ், இவன் முதல்ல இருந்து கேட்பானே. ஐஷு, ஆமாம் அருண். அருண், எப்படி தெரியும் உங்களுக்கு? ஷாம், இப்போ தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக் எல்லாம் சொல்கிறாரு. அப்போது புருஷ் மேலே இருந்து வராரு. புருஷ், ஆதி ஷாம் சொன்னது உண்மையா? பார்வதியை கிட்னாப் பண்ணிட்டாங்களான்னு கேட்குறாரு. ஷாம் மைம்பர்ஸ், இன்னும் எத்தனை பேர் பார்க்கீங்க, எல்லாரும் மொத்தமாக வாங்க, தனித்தனியாக சொல்ல முடியாது. ஆதி, ஆமாப்பா. புருஷ், அகிலா இல்லாத டைம் இப்படி ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது ஆதி? ஆதி, அவங்க திரும்பவும் கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்கப்பா, அது வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்கிறாரு. அருண், ப்ரோ நான் ஒரு ஐடியா சொல்லவா? ஷாம், சொல்ல அருண், பட் போலீஸ்க்கு போகலான்னு சொல்கிறத தவிர வேறு ஏதாவது உருப்படியான ஐடியாவாக இருந்தால் சொல். அருண், ஷாம் என்னை கலாய்ச்சது போதும், ஐடியாவை கேளு. ஆதி, சொல்ல அருண். அருண், வை ஐ ஹவ் ட்ரை டு கால் ட்ராக். ஷாம், குட் ஐடியா. ஆதி, ஓகே பட் எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணும், நம்ம கால் ட்ராக் பண்ணுறோன்னு தெரிஞ்சால் பார்வதி உயிருக்கு தான் டேஞ்சர். அருண், இல்லை ப்ரோ, என் ஃப்ரெண்ட் இதில் எக்ஸ்பர்ட், ஸோ அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலாம். ஐஷோ, இது ஒர்க் அவுட் ஆகும்னு தான் தோணுது. ஆதி, சரி நீ ஃபோன் பண்ணி உன் ஃப்ரெண்டை வர சொல்லுன்னு சொல்கிறாரு. அருண் அவர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வர சொல்கிறாரு. எல்லோரும் ஹாலில் டென்ஷனாக இருக்காங்க. ஆதிக்கு டைம் ஆக ஆக டென்ஷன் ஆகுது. ஷாம் இதை நோட் பண்ணுறாரு. ஷாம் மைன்வர்ஸ், ஏதோ சொன்னான் எனக்கு லவ் இல்லைன்னு, இப்போ இப்படி துடிக்கிறான். ஆதி, பார்வதி உன் மனசில் இடம் பிடிச்சிட்டா. ஆதி, அதுவும் ரொம்ப சீக்கிரமாக நீ ஒத்துப்பாதி. எனக்கு ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தால் போதும், அதுக்கு பார்வதியை கண்டுபிடிக்கணும். ஆதி, நீ கண்டுபிடிச்சிருவ அந்த நம்பிக்கை எனக்கு இருக்காதி. நான் ஃப்ரெண்ட் ஆதி, எத்தனை நாளைக்கு உன் லவ்வை என்கிட்ட மறைப்பேன்னு பார்க்குறேன். பார்வதி நீ எங்கம்மா இருக்க? உன்னை பார்த்தா தான் இவன் நார்மலாவான். இவனை இப்படி பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, சீக்கிரம் வந்துடுமா தங்கச்சி? அருண் ஃப்ரெண்ட் வராரு. அருண், வா தினேஷ். தினேஷ், ஹாய் அருண், என்ன ப்ராப்ளம்? அருண் எக்ஸ்பிளைன் வாட் ஹேப்பன்டு.
உன்னால் தான் ஹெல்ப் பண்ண முடியும்டா. தினேஷ், என்னால் ஹெல்ப் பண்ண முடியும்டான்னு சொல்கிறாரு. அருண், உள்ள வாடான்னு சொல்கிறாரு. அருண், ப்ரோ இவன் தான் என் ஃப்ரெண்ட் தினேஷ். ஆதி, ஹாய் தினேஷ். தினேஷ், ஹாய் சார். அருண் எல்லாம் சொன்னான், உங்கள் கால் பண்ணால் அட்டன் பண்ணி தயங்காமல் பேசுங்க ஓகேவான்னு சொல்ல ஆதி ஓகே தினேஷ்னு சொல்கிறாரு. ஷாம், இதில் எந்த ப்ராப்ளமும் வராதே. தினேஷ், அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம இல்லீகலாக மூவ் பண்ணுறோம், பட் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கலாம். அருண், ஓகே தினேஷ், நீ உன் வேலையை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்ல தினேஷ் அவரோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இன் ஓல்டு பில்டிங், பாரு கண்மொழிக்கிறான். கண்மொழித்து பார்க்குறா. பாரு, நான் எங்கே இருக்கேன்? என்னை ஏன் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க? என்னங்க, உங்களை பார்க்கணும் போல் இருக்குங்க. என்னை சீக்கிரமும் வந்து கூட்டிகிட்டு போங்க. இல்லை ஒரு வேளை என்னை இங்கேயே இப்படியே விட்டுடுவீங்களா? கரெக்ட், என்னை காப்பாற்றணும்னு உங்களுக்கு ஏன் தோணப்போகுது? ஆனாலும் உங்களை பார்க்கணுன்னு தோணுதுங்க. அப்போ ஒருத்தன் உள்ள வரோம். பாரு, யாரடா நீ? என்னை எதுக்கு இங்கே கட்டி போட்டு வச்சுருக்க? தட் பர்சன், உன் புருஷனை இங்கே வர வைக்க தான். பாரு, என்னை விடுடா, இல்லை உன்னை. அப்போ தட் பர்சன், ஏய் வாய மூடு, சத்தம் வந்தது அவ்வளோதான். பாரு பயத்தில் வாயை திறக்காமல் இருக்கா. தட் பர்சன் குட்னு சொல்லிட்டு போகிறான். அந்த பர்சன் வேற யாரும் இல்லை, அந்த பாஸ் தான். பாஸ், டேய் அவளை ஒழுங்காக பார்த்துக்கோங்க, புரியுதான்னு சொல்லிட்டு போகிறாங்க. இன் அகிலா ஹவுஸ், ஆஃப்டர் சம் டைம்ஸ் ஆதி ஃபோன் ரிங் ஆகுது. அருண், யார் ப்ரோ? ஆதி, அவன்தான் அந்த கிட்னாப்பர். ஷாம், அட்டன் பண்ண ஆதி. தினேஷ், அட்டன் பண்ணுங்கள் சார். ஆதி கால் அட்டன் பண்ணுறாரு. ஆதி, ஹலோ, உனக்கு என்ன வேணும்? பார்வதி எங்கே இருக்கா? அவளை எதுவும் பண்ணாத. பாஸ், கூல் ஆதி, கூல். ஒரே டைமில் எவ்வளோ க்வெஷ்சன்ஸ் பா. ஆதி, உனக்கு என்ன வேணும்? பாஸ், எனக்கு 20 lakhs எடுத்துகிட்டு சென்னை அவுட்டரில் 50 kilometers இருக்க ஒரு ஓல்டு பில்டிங்க்கு வா, நீ மட்டும் வா. ஆதி, ஓகே நான் வரேன், பட் பார்வதிக்கு எதுவும் ஆகக்கூடாது. பாஸ், ஆகாது, அப்புறம் இந்த சினிமாவில் வர ஹீரோ மாதிரி போலீஸோடு வந்து பிடிக்கலன்னு நினைக்காத. ஒழுங்காக நான் சொன்ன மாதிரி நல்ல பிள்ளையாக நீ மட்டும் அமௌண்ட் எடுத்துகிட்டு வரணும், புரியுதா? ஆதி, ம், ஓகே நான் மட்டும்தான் வருவேன். பாஸ், குட் ஆதி, நான் உன்னை நம்புறேன்னு சொல்கிறான். கால் கட் ஆகுது. பாலா, வா ஆதி வா, ஓ மரணத்தை தேடி வா. இன் டெரிஃபிக் ஸ்மைலில் சொல்கிறாரு. ஆதி, ட்ராக் பண்ண முடிஞ்சா தினேஷ்? தினேஷ், எஸ் சார். அவன் உங்களை வர சொன்ன அந்த ஏரியாவிலேருந்து தான் பேசியிருக்கான். பட் ஷாம், என்ன பட்? அருண், சொல்லு தினேஷ், என்ன ஆச்சு? தினேஷ், அவன் சொன்ன பிளேஸ் சென்னை அவுட்டர். அது மட்டும் இல்லாமல் அந்த பிளேஸ் ஃபாரஸ்ட் பக்கத்தில் இருக்குது. ஸோ அவங்க ஃபாரஸ்ட்குள்ளேயும் இருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் போலீஸ் ஹெல்ப்போடு போகிறது பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். ஆதி, தேங்க்ஸ் தினேஷ்னு சொல்கிறாரு. தினேஷ், இட்ஸ் ஓகே சார்ன்னு சொல்ல அருண் தேங்க்ஸ்டான்னு சொல்கிறாரு. தினேஷ், அப்போ நான் வரேன்னு சொல்லிவிட்டு கிளம்புறாரு. ஆஃப்டர் சம் டைம்ஸ் லேட்டோ, ஆதி மணியோட கிளம்புறாரு. ஆதி, ஷாம் நான் போயிட்டு வரேன், நீ இங்கேருந்து பார்த்துக்கோன்னு சொல்கிறாரு. ஷாம், இல்லை ஆதி, நானும் உன் கூட வரேன்னு சொல்கிறாரு. ஆதி, வேணாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. அருண், ப்ரோ சொன்னால் கேளு ப்ரோ. ஆதி அருணை முறைக்கிறாரு. அருண் எதுவும் பேசலை. ஆதி கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. ஆதி, நான் வரேன் பார்வதி, உனக்காக நான் வரேன். பாரு, எனக்கு பயமாக இருக்குங்க. ஆதி, நீ பயப்படாதம்மா, நான் வந்துக்கிட்டே இருக்கேன். பாரு, இப்போ இந்த நிமிஷம் உங்கள் கூட இருக்கணும்னு தோணுதுங்கன்னு சொல்லி அழறா. ஆதி பாருவை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுது. அவளோட இருந்த ஞாபகங்கள் எல்லாம் வருது. அப்போது சாங் ப்ளே ஆகுது. ஆதி பாருக்காக ஃபீல் பண்ணுற பிக் அண்ட் பாரு ஆதிக்காக ஃபீல் பண்ணுற பிக் போட்டு உயிரின் தேடல் தொடர்கிறது.
நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you.